சந்தோஷமா இருக்கு. உங்களை எல்லாம் பாக்குறது அப்பதாவுக்கு வந்து இதை பாக்குறவங்க கேக்குறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றவங்க என்னோட குட்டீஸு, என்னோட செல்லங்க, வைரங்க, பட்டுங்க, முத்துங்க, வைடூரியங்க, கோமேதகங்க, பேரம் பேத்தி, உள்நாட்டில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க, என் பக்கத்தில் மானசீகமாக இருக்கவங்க எல்லாருக்கும் இந்திரா பிரதாவுடைய சிறந்த ஆழ்ந்த வணக்கங்கள். நம்ம ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு எப்போ மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசுவோமா? இன்றைக்கி நாட்டசங்கோட்டைன்னு ஒரு ஊர், நான் பிறந்த ஊர், அந்த ஊரை பற்றி, அந்த கண்ணாத்தாளை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. சொல்லவா? ஓகே. அன்பே சிவம். அதாவது நாற்றசன் கோட்டை, நாங்கள் நம்ம எல்லோரும் நகரத்தாரெல்லாம் காவிரி பூப்பட்டினம் அழிஞ்சோன்னே நம்ம வந்து கடல் இல்லாத, நதி இல்லாத ஊர் தேடி வலை போட்டு கண்டுபிடிச்சி அவ்வளோ கெட்டிக்காரவங்க நகரத்தாரெல்லாம். அவங்களுக்கு இருக்க அறிவு, அவங்களுக்கு இருக்க சிக்கனம், அவங்களுக்கு இருக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வள்ளல் தன்மை வந்து கணக்கோடு இருக்கிறது, அதாவது எளிமையாக இருக்கிறது, அதெல்லாம் அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முடிவு பண்ணுவாங்க. அவங்க நகரத்தாரில் ஆட்சிமார்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரவங்க. ஆனால் செட்டியார்களும் கெட்டிக்காரவங்க தான், அண்ணன்களும். ஆனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தால் அதை வந்து பிடிக்கும் மற்றவங்களுக்கு. ரொம்ப அறிவோடு இருந்தால் காலம் தள்ள முடியாது, குப்பை கொட்ட முடியாது. எல்லாம் இவங்களோட அவங்க கெட்டிக்காரவங்க, ஆனால் கொஞ்சம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது பெண்கள். அதுவும் இப்போத்த பெண்கள் ரொம்ப தப்பாக எடுத்துக்கிறது. பக்கத்தில் இருக்கவனை, வேலை பார்க்குறவனை கம்பேரிசன் பண்ணிட்டு கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் நீங்கள் வாழ்க்கை நடத்தி பாருங்க, அப்போ தான் அதெல்லாம் சும்மா ஷோ தான், அழகு தான், இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒத்து வராது. ஓகேவா? அது வந்து சிறு பிள்ளை வந்து வெள்ளாமை பண்ணுற மாதிரி, அது வீடு வந்து சேருமா, அது செதறி போயிடும். ஓகேவா? அதனால் வந்து அதை எப்போவுமே நினைக்காதீங்க. என் தங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருங்கடா, பையங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா, வாழ்க்கையை நல்லா கொண்டு போங்கடா, மனமறிவெல்லாம் பார்த்துங்கடா. ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் பெற்றவங்க எப்படியாவது நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க பிள்ளைகளுக்கு. அப்போ தான் நம்ம பிள்ளை பெருகி நல்லா இருப்போம். இந்த என்னமோ முதல் அலை ரெண்டாவது அலையில் நம்ம நகரத்தை நிறைய பேர் சாமிக்கிட்ட போயிட்டு தான் சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்லாம் வருது. அதெல்லாம் நடக்காமல் நம்ம புள்ளி பெருகி எப்படியாவது நம்ம புள்ளி வந்து 100,000 வரணும். அப்போ தாவுக்கு அந்த ஒரு ஆசை தான் எப்போவுமே எப்போவுமே நினச்சிட்ருக்கேன். ஓகேவா? அதாவது இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி சிவ சொல்லுவோம்னு ஆற்றசங்கொட்டைன்னு சொன்னேன் இல்லை, அப்போத்த பார்த்தீங்களா? வேறு ஏதோ ஒன்று பேசினோடனே நம்ம நினைப்பிலே கரெக்டாக இருக்கணும், புத்தி மாறி போயிடக்கூடாது, போனால் மறந்துடுவோம். ஓகேவா? சடனாக வராது. அது வந்து நாற்றசங்கோட்டையில் கண்ணாத்தான்னு பேர் வச்சது. கண்ணா அங்கே வந்து அம்மனை பேர், அம்மனுடைய பேர் வந்து கண்ணாத்தா, கண்ணுடையவள், கலியாட்ட கண்ணாத்தா அப்படின்னு சொல்கிறது. அந்த அந்த கண்ணாத்தா எப்படி இருப்பான்னா, நடுவில் கண்ணாத்தா உலக்கையோடு அப்படி கம்பீரமாக காவல் காத்துட்ருக்குவா. ஏத்தாப்புல ஒரு குளம், அந்த குளத்தில் எவ்வளோ மகிமை தெரியுமா? அந்த அந்த கோயிலை சுற்றி ராமர் கோயில், பெருமாள் கோயில், அப்புறம் வந்து சிவன் கருப்பர் கோயில், சிவன் கோயில், அப்புறமேல் வந்து என்ன சொல்கிறது, ஐயப்பன் கோயில், சுற்றி கோயில், நடுவில் வந்து அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. யாரு? கண்ணாத்தா. அதனால் எது பெரும்பாலும் அப்பத்தா ஐயா பேர் வைக்கணும் அப்படிப்பாங்கல்ல பேரம்பேத்திக்கு, பெரும்பாலும் நிறைய பேர் விட்டு கொடுத்து கண்ணாத்தா பேரையே வச்சுருவாங்க. வீட்டுக்கு கண்ணம் கண்ண கண்ணம்மை இல்லம் அப்படி வீட்டுக்கு பேர் வைக்கிறாங்க. கதை போல போத்தவங்க இதில் அந்த வீதி பூரா கண்ணாத்தா 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 கண்ணாத்தான்னு அவங்க வச்சுருக்க, இதுக்கு பூரா அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. கண்ணாத்தான்னு பேர் வச்சா நியாயமாக நம்ம கிடைக்க வேண்டியது கண்ணாத்தா அள்ளி கொடுப்பான். அப்படி இருக்க ஊரில் ஒரு சொக்கநாதபுரத்து சாலியாச்சி பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாலியாச்சி பாட்டி கதை பெரிய கதை. அது வந்து அப்புறம் சொல்கிறேன். சாலியாச்சி பாட்டி மாதிரியெல்லாம் இந்த காலத்து பெண்கள் வாழ்ந்தாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. அவங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை, சாலியாச்சி பாட்டிக்கு 5 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. அதில் வந்து
கண்ணாத்தான்னு ஒரு பொம்பளை பிள்ளை. அவள் ரொம்ப சமத்தி, சீமை சமத்தி, கெட்டிக்காரி அவள், அப்படி ஒரு கெட்டிக்காரி. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, வந்தாரை வாழ வைக்கும் இந்தியா, வந்தாரை வாழ வைக்கும் சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி, வந்தாரை வாழ வைக்கும் அமெரிக்கா, வெளிநாடுகள் சொன்ன மாதிரி வந்தாரை வந்தவங்கள்லாம் யார் வேணாலும் அவங்களுக்கு பெரியாத்தா, பெரியாயா, சின்னாத்தா, ஆச்சி, யார் வேணாலும் வீட்டுக்கு போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். அந்த கதவு ராத்திரிக்கு தான் மகராசி சாத்துவா. அவளுக்கு பரம்பரையாக ஒரு அக்கா, கடவுள் மாதிரி ஒரு அக்கா கிடச்சிருக்கு. அந்த அக்காவுக்கு பாவம் ஹேண்டிகிராஃப்ட் தான், அந்த காலோட அவங்க அப்படி அந்த குடும்பத்தை அவங்க அப்படி பார்த்துக்கிடுவா. யார் வந்தாலும் கையை வீசிக்கினே வரமாட்டாங்க. ஒரு காப்பித்தூளோ ஏதோ ஒரு ஹார்லிக்ஸோ, அப்போல்லாம் ரொம்ப விலை கம்மி இல்லை ஹார்லிக்ஸ்லாம், ஏதையோ ஒன்று வாங்கிக்கின்னு வராமல் இவங்களும் வாங்கிக்கின்னு வந்தாங்க, வாங்கிக்கின்னு வரல அப்படி கணக்கு பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மயங்கி கொடுக்குற காசுக்கு அப்படி அவங்க வாழ்க்கையை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த கண்ணாத்தாச்சி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கணவனோட அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இது சீத்த வாழ்க்கை மாதிரி, நம்ம கண்ணகி வாழ்க்கை மாதிரி, அதெல்லாம் கதை கதையாக எழுதலாம். அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் இனி வந்து பிறக்கிறது வந்து கஷ்டம். அவ்வளோ நல்லவங்க அவங்க, அவங்க குழந்தைங்க பிறந்த அதெல்லாம் கப்பத்தா அவங்க கதை, அவங்க அம்மா கதையெல்லாம் வரி வரியாக அப்புறம் சொல்கிறேன். அவங்க மருமகளாக வந்தப்போ எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க அதெல்லாம் அப்போ தான் அப்புறம் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவன் இறந்ததுக்கப்புறம் ஒயிட் சேலை தான், நல்ல வெள்ளை சேலை, வெள்ளை சட்டை. நான் அந்த காலத்துலலாம் அந்த கடுக்கட்டாமல் இருக்கனால காதில் வந்து பெரிய ஓட்டையாக இருக்கும். எங்கள் அவங்க வீட்டுக்காரர் சமூகம் செட்டியார்னு பேர், அவருக்கும் பெரிய காது ஓட்டையாக தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் காது வளப்பாரம், பெரிய கடுக்கம் போட்டு, பெரிய இப்பவும் சிலெல்லாம் தங்கட்டாம் போட்டு இப்பவும் பெருசாக காது வளர்க்குறா, அது போட்டுலாம் வெயிட்டில் காது வந்து இத்தனோன்ற காது வந்து இவ்வளோ பெருசாக தொங்குமா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பீரோ இருக்கும், மரப்பீரோ ஒன்று இருக்கும், அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ஸ்டவ் இருக்கும். ரொம்ப சொந்தக்கார பிள்ளைங்க பேரம்பத்தி வந்துட்டாங்கன்னா அந்த அக்காட்ட கொடுத்து, அந்த எதை சொல்கிறது, இப்போ சைவம் இருக்கிறதுனால அதை பற்றி பேசக்கூடாது, அசைவம் சாப்பிட்றவளாக இருந்தால் உடனே வாங்கி அரைச்சிடு. அப்போலாம் ஒரு 10 ரூபா கொடுத்து விட்டா போகிறோம், 10 ரூபா 20 ரூபா அதை வாங்கிட்டு வந்து அதை ஒன்றுமே இல்லை, 2 கடுகு போட்டு சோமை போட்டு அதை திறக்கி விட்டு அப்படி 8 இதுக்கு வாசம் அடிக்கும் அந்த குழம்பு. சாப்பிட்றதுக்குன்னே இவங்க 50 100 செலவழிச்சுட்டு இந்த பிள்ளைய குட்டியை போவுங்க. அப்போ தான் வீட்டுக்கு போனால் அது ஆசையாக பெரிய பாச. அது எங்கள் மாமியார்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்கள பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா தான் அவங்க, நான் இப்போ அப்பத்தா பேசுகிற மாதிரி எங்கள் கண்ணமை ஆச்சிங்கிறப்ப எங்கள் அப்பத்தா தான், எங்கள் மாமியார்லாம் எனக்கு ரோட்டுக்கு வந்து பூ வாங்கி கொடுப்பா, போய் எங்கள் அப்பத்தாவை பார்த்துட்டு வா மதகுட்டிலேருந்து. எங்கள் அப்பத்தாவில் எங்கள் மாமியார்லாம் 97 வயசு வரைக்கும் நம்ம மதர் தெரசா மாதிரி, நம்ம அன்னை மாதிரி ரொம்ப வயசாகி சிறுக்கு சிறுக்கமாக அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வீட்டில் என்ன ஒன்றுன்னா கூட நீ சாப்பிடு, பசி பொறுக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு சாப்பிட சொல்லுவாங்க. ரோட்டுக்கு வந்து பூ வாங்கி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. ஒரு பிள்ளையில ஒன்று அதிர்ந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வந்து ரொம்ப நல்லது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போய் எங்கள் மாமியார் போனால் கூட எங்கள் அப்பத்தாவை பார்த்துட்டு வருவாங்க. அந்த வீதியில் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் ஊர்களில் ஆள், அப்போல்லாம் வயசானவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே எங்கள் அப்பத்தா வீட்டிலேயே அந்த கண்ணமையாச்சி வீட்டிலே என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் பத்தியில் தலகாணி ஒரு சின்ன ஒரு பாய் வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு லோட்டா ஒரு டவரா. அந்த காலத்தில் மூத்திர சட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வந்து வெளியெல்லாம் போக மாட்டாங்க, திருடம் வந்துடுவான், பயந்துக்கிட்டெல்லாம் போக மாட்டோம். அது வெங்கடத்தில் அந்த சட்டி அவ்வளவு கனமா இருக்கும், அதை விலையை கழுவி அப்புறமா பத்து பத்திரமா வச்சுக்கிடுவாங்க. வந்து செட்டியாருக்கு ஒன்று வைப்பாங்க, அவங்க போனோன்னா அதை காலையிலேருந்து அந்த ஆட்சியோட கடமை, அதை தூக்கி ஊற்றிட்டு அதை கழுவி அதை வைக்கிறது. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கஷ்டம் இருந்தால் கூட நாகரிகம் வளரலை, வளரலைனா கூட நல்ல மெத்தையில் நல்ல குசு வலையில் நல்ல வண்ணாங்கொண்ணா அந்த ஃபுல்கை சட்டு ஃபுல்கை வெட்டியில் எங்கள் ஐயாலும் அப்படி இருப்பார், தலப்பா கட்டினார்னா அப்படி குரல் அப்படி இருக்கும். சமூகம் செட்டியார் வர்றாருனா 8 கறி விட்டு அரிக்கும், பவானி சமூகம் செட்டியார் அப்படின்னா அப்படி ஒரு கெத்தா. 87 89 வயசு வரைக்கும் அவர் சாகர் அன்னைக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வடக்கரிசி போட்டாலே சின்ன சின்ன வடையாக கட்டினா 25 வடை 20 வடை வரும் போல் இருக்குது. கிட்டத்தட்ட அவர் 22 வடையை சாப்பிட்டு தான் அவர் வந்து ஆயில் நிறைய சாப்பிட்டதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கடைசியில் இல்லாடி இன்னும் ரொம்ப நாள் இருந்திருப்பார், 100 வயசு இருந்திருப்பார். அப்புறம் அப்போ தான் என்ன பண்ணோம், அந்த பீரோவில் ஒட்டு மாம்பழம், பொறி உருண்டை. அந்த பீரோட்டை போனாலே அவ்வளோ வாசம் அடிக்குவேன் பொறிக்காரி வரையில். இப்போ நம்ம பொரியலாம் இல்லை அரிசியில், அது வித்தியாசமாக வீட்டிலே ஒரு மாதிரி பொறிப்பாள், ஓட்டு ஓடு மாதிரி இருக்கும். அந்த ஓட்டில் அந்த குடத்தில் அந்த மண் செட்டத்தில் சின்ன ஓட்டை இருக்கும், அதில் தான் பொறிப்பாங்க விளக்கமாறு பின்பக்கம், அதுக்குன்னு பொறிக்கிறதுக்கு விளக்கமாறு இருக்கும். அதை பொறித்து அங்கனே அடுப்பில்
விறகடுப்பில் பாதி எவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள். அரிசியில் அங்கனே பொறிச்சு அங்கனே விறகடுப்பில் பாகு காய்ச்சி அழகாக உருட்டி சாடியில் போட்டு போட்டு வச்சுருப்பா. யார் வந்தாலும் ஒரே மாதிரி ரெண்டு ஒட்டு மாம்பழத்தை நறுக்கி சாப்பிட கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பொறி உருண்டையில் அதுக்குள்ளே பொறி உருண்டை பாட்டின்னே விவரம் தெரிஞ்ச வரைக்கும் அவங்களை வந்து பொறி உருண்டை பாட்டினே அவங்களை சொல்லுவாங்க. அதாவது இந்த மருமக்கமாக வரது வர கூட மாமியார்கிட்ட மாசமாக இருக்காளா இல்லையோ அந்த பாட்டிகிட்ட அந்த ஆயாட்ட அவ்வளவு பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களை எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்க. அதனால அவ்வளவு வந்துட்டா ஒரு சிலர் பாருங்களே, ஒரு சிலர் பார்த்தோன்னே சாதாரணமாக ஒருத்தர் வாங்க 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 அப்படிம்பாங்க. அது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறதுலாம் அது வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் சமநிலைக்கு வர்றதுலாம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை எடுத்து போட்டு கொடுப்பாங்க. இவங்க இது ஆர்லிஸ் வாங்கினா இவ்வளோ கூட கொஞ்சம் கொடுப்போம். அப்போ இல்லைனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அதனால் வந்தவங்க அவங்க வீட துறைக்கிறாங்களோ அவங்க வீட பார்க்குறாங்களோ போய் பெரிய தாவை பார்த்துட்டு வந்துடுவோம், பெரிய ஆயா பார்த்துட்டு வந்துடுவோம், பெரிய தாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்க்காமல் போக்க மாட்டாங்க. இவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் உள்ளூரில் வைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உலக்கரிசி போட்டு பணியாரிஞ்சு விட்டாலும் போய் என் தங்கச்சியை கொடுத்துட்டு வா, என் ஆச்சியை கொடுத்துட்டு வா அப்படின்னு கொடுக்காமல் வாங்காமல் சாப்பிட மாட்டாங்களே. இவங்களும் வரவு பால்காரா காட்டா இந்த படுக்க வராங்களா ராத்திரி ஆச்சி மாறுக்கு அங்கிட்ட சொந்தமே இல்லை. அவங்களாம் ஆச்சி விட்டு கதவு திறந்துருக்கும், பயம் இல்லாமல் படுத்துக்கலாம், ஆச்சி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ராத்திரிக்கு பால்காரி வரையில அங்கனே பாலும் ஊற்ற சொல்லியிருப்பா. அந்த அக்கா அதெல்லாம் சங்கடப்படாமல் வாங்கி வைப்பா அந்த பால் அந்த அடுப்பில் அங்கனே காய்ச்சி அங்கனே குடிச்சிட்டு ஏதாவது அப்போதாக்கு வெளி விஷயம் பூரா வீட்டுக்கு வந்துடும். அப்போதாக்கு ஒன்றுமே தெரியாது, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காங்க. வெளி விஷயம் பூரா தேடி அப்பத்தாட்ட வந்துடும். அவங்க அப்பத்தாவும் அடுத்தவங்க வர விட அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க, லாக்கர் மாதிரி பத்திரமா வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு காதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க சாகுற வரைக்கும் அவங்களுக்கும் 90 வயசு 95 வயசுக்கு எங்கள் அப்பத்தா சாகையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரிசலாங்கண்ணி இலை இருக்குல்ல அதை வாங்கியாந்து சந்தையில் அதை அரைச்சி அந்த அக்கா பண்ணி கொடுக்கும். எல்லாம் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க தலைமுடி கனங்கரேன்னு இருந்துச்சு. அவங்க ஆள் பார்த்தா நர்ஸ் மாதிரி இருப்பாங்க, வெள்ளைச்சேலை கட்டி வெள்ளைச்சட்டி. அவங்களுக்கு காது கேட்கும், அவங்களுக்கு திடீர்னு கண்ணதும் தெரியாமல் போயிருச்சு. அப்புறம் அவங்களுக்கு திகை இருக்கும், ஆஸ்மா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் திகையை நிப்பாட்டிட்டு வாங்க நாங்கள். அப்புறம் கண்ணாத்தாட்டை வேண்டிக்கிட்டு கண்ணாத்தாளுக்கு புரகாரமெல்லாம் வந்து கண்ணாத்தா கண்மலை சாத்தி அப்புறம் ஆஸ்மா திகை நின்று ஆப்ரேஷன் போகலான்னு பார்க்கறதுக்குள்ளே பார்த்தா கண்ணாத்தா மூணு கண்ணுக்குள்ள கண்ணாத்தா திறந்துச்சிருவான். கண்ணாத்தாவோட சக்தி, கண்ணாத்தா வாசலில் போய் நீ இப்படி முந்திய ஏற்றிட்டு நெல்லுங்களே அவளுக்கு எல்லா விஷயம் தெரியும். வா வா நீ இதுக்கு தான் வந்திருக்கியா, நீ வீடு போய் போச்சேறதுக்குள்ளே உன் இதை பிரச்சனையே. அப்பத்தாலாம் அப்படி தான் நிறைய விஷயங்கள் போய் கண்ணாத்தாட்ட கேட்டிருக்கேன், எனக்கு என்னன்னு தெரியலையே கண்ணாத்தா. அப்பத்தா எல்லாத்தையும் எங்கள் அம்மாவை பார்க்க போகலாம் அப்பத்தா போவேன், கண்ணா புறகாரம் வருவேன். நல்லா கண்ணாத்தா என்ன கேட்டாலும் தருவா, அவ்வளோ நல்ல அவ சக்தியை அனுபவிச்சவங்க தான் சொல்ல முடியும். கண்ணுடையவள் கண்ணாத்தா. எங்கள் அப்பத்தா கண்ணு தெரிஞ்சிருச்சு, கண்ணாத்தா கண்ணை வந்து திறந்து வச்சுட்டா. அப்புறம் வந்து என்னாகும், அந்த பாட்டிக்கு வந்து இப்போ பொறியூருடைய பார்க்கையில யாருனாலும் பொறியூருடைய பார்க்கையில இப்போ இப்போல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது ஊர்களில். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திருடங்கு பயந்து களவாணிக்கு பயந்து எல்லாத்தையும் கதவை பூட்டி பூட்டி வச்சுருக்காங்க. இருந்தால் கூட வயசானவங்கெல்லாம் இப்போ இல்லை, ஊரில் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்றாங்க. இல்லாட்டி இப்போ இந்த மாதிரி நிறைய பேச்சுக்களை கேட்டு அம்மா அம்மாவை தான் பார்த்துக்கணும், கூட கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போல்லாம் ரொம்ப இந்த 21வது நூற்றாண்டு அவ்வளவு நல்லா இருக்குது. எல்லோரும் பித்த பிள்ளையெல்லாம் இதெல்லாம் அந்த அலையினால் முதியோர் இதெல்லாம் மூடிவிட்டேன் மூடிவிட்டாங்கன்னா அதனால் பெற்றவங்க கூட்டி கூட்டி வச்சுருக்காங்க. எல்லா ஊர்களையும் 76 ஊர்களையும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. காசு கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, அதை நடத்தணும் இல்லை, சம்பளம் கொடுக்கணும், சாமெல்லாம் வாங்கணும் இல்லை, வசதியாக இருக்கவோ பணம் கொடுக்குறாங்க. வசதி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வேளா வேலைக்கு எல்லாம் வந்துடுது. எல்லாரும் திருவாசகம் படிக்கிறாங்க, தேவாரம் படிக்கிறாங்க, பன்னீர் திருமறை படிக்கிறாங்க, திருப்புகள் படிக்கிறாங்க. அதனால் ஆன்மீகம் வந்து இப்போ அவ்வளவு நல்லா இருக்குது. அதனால தான் இந்த உலகம் அழிய வேண்டியதை நம்ம பூமாதேவி நம்மளையெல்லாம் தாங்கி பிடிச்சி இப்படியெல்லாம் வைத்தியம் கிடச்சி இவ்வளவு பாட்டுகள்லாம் படித்து எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். அது வாழ்க்கை வளமுடன், தீர்க்காயுசா நீண்ட ஆயுளோடு, ஆள் மனதில் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடந்து, மனமுறிவே இல்லாமல் புள்ளிகள் பெருகி ஆம்பளை புள்ளிகளெலாம் கல்யாணம் ஆகி நகரத்தார் சமூகமும் மற்ற சமூகங்களும் எல்லோரும் இது பார்க்குறவங்க கேட்குறவங்க இதை பற்றவங்களுக்கு சொல்கிறவங்க என் பேரம்பேர்த்தி எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் அப்பத்தாவுடைய எந்திரிக்கையிலேயும் கனவு, தூங்க போகலையும் கனவு, எப்போவும் அப்பத்தாவுடைய நினப்பு அதுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும்.